மாமா ஜீப்டு எதுக்கு மாயமா அந்த ஆட்டோ சங்கர் நம்ம கிட்ட கடன் வாங்கி இன்னியோட 30 நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு அதை அவன் திருப்பி கொடுக்கணும் இல்ல அவன அடிமையாக்கி இங்க இழுத்துட்டு வரணும் வாங்கடா போறோம் வாங்கடா இந்த கேடு கெட்ட ஆட்டோ சங்கர உதைச்சு இழுத்துட்டு வாங்கடா என்ன உதைக்கிற காலு இன்னும் உருவாகவே இல்லடி ஏய் எனக்கு முன்னாடி இப்படி ஆட்டிட்டு இருக்க உன் கால எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும் வேணா பாக்குறியா இழுத்துட்டு வாங்கடா அவனை 10 நாள் முடிஞ்சிருச்சு சனி சனி மாறி வந்திருக்க என்ன இழுக்கவே முடியாது இழுப்பேண்டா எனக்கு அதுக்கப்புறமா என்ன கிண்டல் பண்ணிடா பொறுக்கி கடனா எந்த கடன் என்ன சொல்ற யாரு கொடுத்தா யாரு வாங்கினா அது சரி நீ யாரு ரொம்ப நல்லாவே நடிக்கிற பெரிய ஹீரோ மாதிரி எல்லாருக்கும் ஷூரிட்டி போட்டுட்டு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போனல அந்த பண்ணடா கண்ணா ஐயோ கடவுளே அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்துருக்காளே ஐயோ பாவம் எல்லாருக்கும் புது வீடு கட்டி கொடுத்து நான் எவ்வளவு கெட்டிக்காரங்கிறத உனக்கு காட்டினேன் நீ குட்டிக்காரணம் போட்டாலும் ஒண்ணும் கிடைக்காது நடைய கட்டு நடைய கட்டு நான் ஒண்ணு திரும்பி போறதுக்காக வரல உனக்கு கடன் கொடுத்துருக்கேன் என் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அடிமையா இருக்கிறேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன் எங்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்க உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்காடி மணி லெண்டர் 1961 ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்லிருக்கு தெரியுமாடி 10% 20% கந்து வட்டி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டின்னு வாங்குறது சட்டப்படி குற்றம் 1 ரூபாய் 99 காசு மட்டும்தான் வட்டி வாங்கணும் அதுவும் இல்லாம அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டில 1,00,000 to 5,000 2,10,000 to 50,000 டெபாசிட் பண்ணணும் இது எதுவுமே செய்யாம அடாவடித்தனமா நீ பிசினஸ் பண்ற இது என்ன காத்தாடிக்கு மாஞ்சா கயிறு கட்டி டீல் விடுற ஈஸியான பிசினஸ் நினைச்சிட்டியா வட்டி வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் பாஸ்புக் தரணும் செக்ஷன் 5 பிரகாரம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்க லைசன்ஸ் ரெனுவல் பண்ணணும் அது மட்டும் இல்ல அசலை விட வட்டி அதிகமா வாங்கி ஏழைங்களை போண்டி பண்ற உங்களுக்கு 2 lakhs தான் லிமிட் வட்டி அதிகமா கொடுத்ததுனால கடனை கட்ட வேண்டாம் அவனை மன்னிச்சு விட்டுலாம் போடா புது லாயர் உன் வீட்டை ரைட் பண்ணனா அப்செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 146 பிரகாரம் அஃபென்ஸ் தொல்ல பண்ண ஐபிசி 147 பிரகாரம் 2 வருஷம் ஜெயில் அடியாளுங்களை வச்சு மிரட்டினா ஐபிசி செக்ஷன் 148 பிரகாரம் 3 வருஷம் ஜெயில் வித் ஃபைன் ஏதோ புக்க படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து லாயர் மாதிரி இப்படி பேசினா நான் பயந்துடுவேன் நினைச்சியா 5 வருஷம் 5 வருஷம் ஈவினிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஆட்டோ சங்கர் லாயர் சங்கர் LLB ஆயிட்டான் உன் உடம்புல இருக்க பிசாச விரட்ட என் கிட்ட வேப்பல்ல கொத்தே இருக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்க போடி மரியாதையா நடந்துகிட்டா ஒழுங்கா வீடு போய் சேருவேன் இல்லன்னா எங்க வீட்டை எரிச்ச மாதிரியே இவங்க எல்லாரும் முன்னாடியே உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன் போடிங்க இருந்து அப்செக்ஷன் யுவர் ஆனர் அப்செக்ஷன் மாமா சொன்ன கேளு மாயமா இங்க இருந்து போயிரலாம் சொன்ன கேளு விஷயம் இருக்க வா அவன் வெட்டி நியாயம் பேசுறான் நான் போற சோத்து தின்னுட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா வெக்கமால
என்ன திமிரு உனக்கு? மாயமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் பேசின பாயிண்ட் சரியா தான் இருந்தது. அவனை புகழாத, அவன் ஒரு எல்போட் லாயரு. அவன் என்னோட முடிவுக்கு ஒத்துக்கலனா அவன் கையில விளக்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் ஜெயில தள்ளுவ. போய் கூட்டிட்டு வா எல்லா பெரிய லாயரையும், சீக்கிரமா என்ன கூட்டிட்டு வா. இங்க பாருங்க மேடம், படிக்காத ஏழைங்களை ஏமாத்தி நீங்க கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னு இந்த பேப்பரை காமிச்சாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை எவன் சீனியர் லாயர்னு சொன்னது? நீ புத்திசாலியா இருந்தா காக்கா வெள்ளன்னு சொல்லி வாதாடி ஜெயிச்சு காட்டணும். அதை விட்டுட்டு இந்த சில்ற பையன் கேஸ போய் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? அதுவும் அவனோட குடுமி நம்ம கையில இருக்கும் போது. இப்போ ஃபைனான்ஸ் ரூல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சாரி மேடம், சங்கர் மேல நம்ம எதுவும் கேஸ் போட முடியாது. Get out! Get out! மாமி! என்ன? ஊர்ல இருந்து மாமா வர சொல்லு. எதுக்கு? அந்த சங்கருக்கு முடிவு கட்ட அவரால் மட்டும்தான் முடியும். சீக்கிரம் வர சொல்லு. உனக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சா லூசு. ஒரு கொசுவை விரட்ட வெடிகுண்டா வைப்பாங்க. அவன் இங்க வந்தானா நம்ம வீட்டையும் நம்மளையும் நாசமாக்கிடுவான். பண்ணட்டும், எல்லாரையும் நாசம் பண்ணட்டும். எப்படியும் அந்த சங்கரோட பணம் எனக்கு விழணும், அவ்வளவுதான். அவன் சாகணும். யாரு வேண்டான்னு சொன்னாங்க? நீ என் மகதானே, எனக்கு இருக்கிற வீரம் உனக்கு இல்ல? அவ்வளவு துப்பு கூடவா இல்ல? நீயே போற, அவரை சாகடிக்கிற. அப்படி இல்ல, நீ ஒரு கோழ, நான் ஒரு புடவைய தர. அத கட்டிக்கிட்டு பேசாம மூலையில உட்காரு. டேய் அருவாளை எடுங்க, நானே போய் அவனை ஒரு கை பாக்குறேன். மம்மி, அவனோட கதைய நானே முடிக்கிறேன். அது வரைக்கும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். வட்டிக்கு இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? எழுந்துருடி கண்ணமாக்கா, உங்க மாட்டு கொட்டாயை தான் இவளுக்கு இனி கெஸ்ட் ஹவுஸ். வேலை முடிஞ்சதும் இவளை கட்டி போட்டுருங்க. அடக்க ஆள் இல்லாம தெனாவட்டா சென்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த இவளுக்கு இனி மாட்டு சாணம் தான் சென்ட். அப்பதான் இவளுக்கு சாணினா என்னன்னு தெரியும். எல்லாருமே இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருங்க. இவ இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? நீ எங்களுக்கு இனிமே நிரந்தர வேலைக்காரி. தப்பிக்க முயற்சி பண்ண, நீ எனக்கு என்ன பண்ண வந்தியோ அதை நிஜமா நான் உனக்கு பண்ணிடுவேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னங்க இவளை பாத்துக்கோங்க.
ஆணவாக்கார பசங்களை. எங்கடா எங்கடா என் பொண்ணு மாயா? அக்கா, நம்ம கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லார வீட்லயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே மாயாக்கா இல்ல. அக்கா எங்க இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கக்கா. அக்கா, எதுக்கு வேணா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமாக்கா? பைத்தியக்கார பையன், என் பொண்ணு காணாம போயிட்டான்னு நான் போலீஸ் முன்னாடி நின்னா எனக்கு மரியாதை இருக்க மாட்டா? அக்கா, எனக்கு என்ன சங்கர் மேல டவுட்டா இருக்குக்கா. ஓ, சந்தேகத்தை நீயே வச்சுக்க, போய் அந்த சங்கர தூக்கிட்டு வா. அவனே அவன் தோலை உரிச்சிடுறேன். எனக்கு என்னமோ அவனை உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. அக்கா, கொலை செய்யறதையே தொழிலா வச்சிட்டு இருக்கானுங்களே அவனுங்க தான் சரி. ஊர்ல இருக்கிறவங்க தம்பிங்களை சீக்கிரமா கூப்பிடுங்கக்கா. அவங்கள சின்ன பசங்கன்னு நினைச்சியா? அவங்க சத்தம் கேட்டதுமே எங்க சொந்த ஊரே அதிரும். ஒரு தலைய எடுக்க சொன்னாலே ஏழு தலைய சீவிடுவானுங்கடா. அவங்க பேரை கேட்டாலே கவர்மெண்டே நடுங்கி போயிடும். அவங்கள இந்த ஆட்டோ டிரைவரை பிடிக்க வரவழைக்கணுங்கிறீங்களா? இந்த நாகம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் அதே பரம்பரை ரத்தம் தான். நான் சேலைய வரிஞ்சு கட்டுனு வயத்துல இருக்கிற புள்ள கூட கதி கலங்கிடும். நான் எப்பேற்பட்ட ராட்சசிங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். இனிமே எவனும் என்கிட்ட மோத கூடாது. அப்படி மோதனா அவங்க அது இதுதான்டா. என்னடி இது, என்ன வேஷம்? எனக்கு வேற வழி தெரியல. நான் என்னதான் பழ வீசினாலும் உன்னை பிடிக்கவே முடியல. அதனாலதான் நான் எல்லா காதல் படத்தையும் பார்த்தேன். ஹீரோயின்ஸ் ஹீரோவை எப்படி டிரஸ் போட்டு கவுக்குறாங்களோ அதே மாதிரி நானும் போட்டு வந்திருக்கேன். எல்லா படத்துலயும் ஹீரோயின்ஸ் இப்படிதான் டிரஸ் போட்டுக்குவாங்க. எப்படி இருக்கு உனக்கு மூலையில இருக்கா? ஏய், எல்லாரும் இங்க இருந்து போடா. நீ மயங்க மாட்டேன்னு நினைச்சேன். இந்த டிரெஸ்ஸால நீயும் மயங்கிட்ட. ஏய், யார பார்த்து மயங்கிட்டேன்னு சொல்ற? குத்துக்கல்ல மாதிரி விழாம நிக்கிறேன் பாரு. எல்லாரும் எதுக்கு விரட்டுனா? என்ன ரசிக்கதானே? ராஜா இந்த ராஜா
காதலில் நிலவை தேடாதே பாவனிடம் மனம் அழைக்காதே வாழ்வி தள்ளி நில்வு பகலில் நிலவை தேடாதே பாவனிடம் மனம் அழைக்காதே வாழ்வி பழுத்த இருந்தில் பழிக குளிர்ந்த நீர் படலாம் உனக்கும் எனக்கும் இல்லை உறவில்லை இதுவே போதும்